வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு மர்மர் தீம் கேக்கோட ஃபாண்டன் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபாண்டன் ஒர்க்கு நான் எந்த ஒரு சிலிக்கான் மோல்டுமே யூஸ் பண்ணாமல் டிசைன்ஸ் மேக் பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி கேக்கோட வீடியோவை அப்லோட் பண்ணிட்டேன். அந்த லிங்க்கை நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. என்னோட சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மர்மைட் திம் கேக்குக்கு சைடில் கிராஸ் மாதிரி வைக்கிறதுக்காக க்ரீன் கலரில் குட்டி குட்டி பீசஸாக ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதை அப்படியே கர்லிங் டைப் மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. எல்லா சைஸுமே ஈக்குவலாக இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. கொஞ்சம் ஹைட் மாறி மாறி இருந்தாலும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஆரஞ்சு கலரில் குட்டி குட்டியாக பால் மாதிரி எடுத்திருக்கேன். இதை வந்து பபுள் மாதிரி வைக்கிறதுக்காக தான் குட்டி பால் சைஸில் எடுத்திருக்கேன். இதுக்கும் சைஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் குட்டி கொஞ்சம் பெருசு அந்த மாதிரி மாற்றி மாற்றி எடுத்துக்கோங்க. இந்த டூல் வச்சு சென்டரில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பபுள் மாதிரி வந்துடும். நீங்களும் ஆரஞ்சு கலரில் தான் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் எடுத்துருக்க கலர் எல்லாமே பேபியோட ட்ரெஸ் கலர், அதனால நான் கலர் மாற்றி எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன கலரில் செய்யணுமோ அதை செஞ்சுக்கோங்க. இப்போ என்னோட பபலும் வந்து ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டார் பீஸ் தான் பண்ண போகிறேன். அதுக்கு கொஞ்சம் பெரிய பால் சைஸில் எடுத்துகிட்டு சைடில் ஒரு 5 லைன் போட்டு விட்ருங்க. அதுக்கப்புறம் அதை லைட்டாக டேப் பண்ணி விட்டுட்டு சைடில் வந்து நீங்கள் அப்படியே ஷார்ப் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டார் வந்து ஈஸியாக கிடச்சிரும். எட்ஜஸ் எல்லாம் நல்லா ஷார்ப் பண்ணி விட்டுட்டு சைடில் ஃபுல்லாக நல்லா ஸ்மூத் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு ஃபுல்லாக ஸ்டார் பீஸ் மாதிரி இருக்கும், இல்லைன்னா பாறாங்கல் மாதிரி தெரியும். ஸ்டார் பீஸில் குட்டி குட்டியாக ஹோல் மாதிரி இருக்கும். அதே மாதிரி நானும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட இந்த டூல் இல்லைனாலும் நீங்கள் டூத் ஸ்டிக் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஹோல் மாதிரி கிடச்சிரும். இது கூடவே இன்னும் 2 ஸ்டார் செஞ்சுருக்கேன். கொஞ்சம் சைஸ் பெரிய சைஸும் சின்ன சைஸுமா. ஸ்டார் பீஸ் பிடிச்சவங்கெல்லாம் அப்படியே ஒரு லைக் போட்டுட்டு போங்க. ரெட் கலரில் கோரல்ஸ் டிசைன் பண்ண போகிறேன். கோன் ஷேப் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. கடலுக்குள்ளே என்னெல்லாம் இருக்கும்னு இப்போ நான் அந்த ஃபாண்டன் ஒர்க் பண்ணும்போது நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். உங்கள் யாருக்காச்சும் கடலில் இன்னும் என்னென்ன இருக்கும்னு நேம் தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். இதுக்கும் சென்டரில் ஹோல் மாதிரி போட்டு விடுறதுக்காக இந்த டூல் வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். அதே ரெட் கலரில் செல் பண்ண போகிறேன். குட்டி சைஸ் பால் மாதிரி உருட்டிட்டு இந்த டூல் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செல் வந்து கிடச்சிரும். ரெட் கலர் பண்ண மாதிரி ஆரஞ்சு கலரும் பண்ண போகிறேன். இப்போ முன்னாடி ரெட் கலருக்கு யூஸ் பண்ணதை விட இன்னொரு டூல் அதே மாதிரி இருக்கும், அது கொஞ்சம் சைஸ் சிறுசாக இருக்கும். அதே மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா செல் ஷேப் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். நான் பண்ணியிருக்கிறது கொஞ்சம் ஸ்மால் சைஸில் தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதிலேயே பெரிய சைஸ் பண்ணணும்னா கொஞ்சம் பால் சைஸ் வந்து பெருசாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இப்போது மெர்மைட் கேக்குக்குரிய மெயின் கேரக்டரே வந்து மெர்மைட் டெய்ல் தான். அதை இப்போ மேக் பண்ணலாம். ஓவல் ஷேப்பில் பால் மாதிரி எடுத்துகிட்டு கார்னரில் இந்த மாதிரி வந்து ஒரு ஃபிங்கர் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணும்போது ஈக்குவலாக பண்ணுங்கள். அப்போ தான் பார்க்குறதுக்கு நீட்டாக வரும், ஃபினிஷிங்காகவும் இருக்கும். மெர்மைட் டெய்ல் பதிலாக லெக் பீஸ் மாதிரி இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஃபஸ்ட்டு உங்களுக்கு லெக் பீஸ் மாதிரி தான் கிடைக்கும். அதுக்கப்புறந்தான் அதை வந்து மெர்மைட் டெய்லாக மாற்றணும். செஞ்ச லெக் பீஸை டெய்லாக எப்படி மாற்றுறதுன்னா, கார்னரில் நல்லா ஃப்ளாட் பண்ணி விட்டுருங்க பின்னாடி. அதுக்கப்புறம் சென்டரில் கட் பண்ணி விட்டுருங்க, உங்களுக்கு 2 பார்ட்டாக பிரிஞ்சிடும். கட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ ஃப்ளாட்டாக உங்களால் ப்ரெஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃப்ளாட் பண்ணி விட்டுருங்க. ஃப்ளாட் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் பால் சைஸில் இருக்கிறத கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போது ஃபிஷ் டெயிலில் இருக்கிற ஷேப் கொண்டு வரதுக்காக இந்த டூல் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன்.
பேலன்ஸ் இருக்கிற ஸ்பேஸில் அந்த மாதிரி லைன் போட்டு விட்டுக்கோங்க. அப்போ தான் கம்ப்ளீட்டாக ஒரு மர்மை டெய்ல் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் வீடியோவில் பண்ண மாதிரி நீங்களும் செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் ஈஸியாக ஃபிஷ் டெய்ல் கிடச்சிரும். உங்கள் யாருக்கெல்லாம் ஃபிஷ் பிடிக்குமோ ஃபிஷ் சிம்பிளில் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. ஆனால் நான் ஒரு ஃபிஷ் ஹேட்டர், எனக்கு ஃபிஷ் பிடிக்காது, சாப்பிட மாட்டேன். எனக்கு அதனால் ஃபிஷ்ஷில் என்னென்ன நேம் இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. அவ்வளோதான், என்னோடய மர்மை டெய்ல் ரெடி. ஒயிட் கலரில் பியர்ஸ் மாதிரி எடுத்திருக்கேன். அதுவும் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசு கொஞ்சம் சிறுசுமாக எடுத்துக்கோங்க. நல்லா ஸ்மூத்தாக குட்டி குட்டி பாலாக எடுத்துக்கோங்க. இப்போ பியல்ஸுக்கு செல் வந்து பண்ண போகிறேன். இதுவும் ஒயிட் கலரில் லைட்டாக ஃப்ளாட் பண்ணி விட்டுட்டு சைடில் லைன் மார்க் பண்ணி விட்டுருங்க. மார்க் பண்ணதுக்கப்புறம் அது அப்படியே மேலே டாப்பில் லைன் மார்க் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி இன்னொரு பீஸும் செஞ்சுக்க போகிறேன். செல் வந்து ஓப்பனாக இருக்கிற மாதிரி உள்ள பியல்ஸ் தெரியணும், அதுக்காக ரெண்டு செல் செஞ்சுருக்கேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக, எந்த ஒரு சிலிக்கான் மோல்டுமே இல்லாமல் மர்மைட் தீமுக்கு தேவையான எல்லாமே ஈஸியாக செஞ்சாச்சு. இது கூடவே ஒரு பெரிய செல் செஞ்சுருக்கேன். இது வந்து உள்ள நேம் வந்து தெரியறதுக்காண்டி, பேபி நேம் செல் ஓப்பன் பண்ணால் தெரியணும்னு சொன்னாங்க. அதுக்காண்டி நான் கொஞ்சம் சைஸ் பெருசாக செஞ்சுருக்கேன். அது நீங்கள் டெக்கரேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தெரியும். என்னோடய கேக்கில் எல்லா ஃபாண்டன் ஒர்க்குமே செட் பண்ணி முடிச்சிட்டேன். கேக்கோட டெக்கரேஷன் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க்கை வந்து ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. கேக்கோட ஃபைனல் லுக் இதுதான். உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே ஃபிஷ் லவர்ஸ் இருந்தீங்கன்னா ஒரு ஃபிஷ் சிம்பிளையும் போட்டுருங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.